என்னமா இதெல்லாம்? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், நீ இப்படி நடந்துக்கவே நினைக்கல. உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறதுக்காக கூச்சிக்கிறீங்க, ஆனா ஏன் செஞ்சேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்னத்தம யோசிக்க சொல்றேன், அவன் மத்தவங்க கண்ணுக்கு ரவுடியா தான் தெரிவான், ஆனா உண்மையிலேயே அவன் நல்லவமா? அவங்க அவங்க பையன், அவங்க அவங்களுக்கு நல்லவன். அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் அதை நீங்க சகிச்சுக்கலாம், அத அடுத்தவங்க சகிச்சுக்க முடியாதுங்க. ஓ விஷயத்துல அவ என்ன செஞ்சானு சொல்லு. அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க, நான் சிவா லவ்வர்னு சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக இன்னைக்கு ஊர் முழுக்க நான் அவனோட லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால என்னோட வேலை போச்சு, மார்வாடியா அடிச்சு உதச்சிருக்கான். இதெல்லாம் நானா செய்ய சொன்ன? கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன ரோடுக்கு கொண்டு வந்துட்டான். இத பாத்தீங்களா, என் சூர்யாவோட இன்சூரன்ஸ் பணம். நான் சூர்யாவோட வாழ முடியாம போயிருக்கலாம், ஆனா என் சூர்யா செத்தும் இன்னைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்காரு. இந்த பணத்தை வச்சுட்டு நான் ஐஏஎஸ் படிப்பேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டிய, நீங்க பெத்ததுக்கு நீங்க புள்ளைய பெத்துக்காம இருந்திருக்கலாம். எதுவும் பேசாத, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டி இல்ல என் பையன். இவ்வளவு நாள் வரைக்கும் சிவா என் சொந்த பையன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் அவனோட அம்மா கிடையாது. வாழ்க்கையில யாருமே இல்லாத அனாதையா சாவ நோக்கி போயிட்டு இருந்த என்ன, இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது? நான் பெத்த பசங்களுக்கு நான் பாரமா ஆயிட்டேன்பா. எனக்கு மூணு பசங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த மூணு பசங்களையும் வளர்த்த ஆளாக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப மூணு பேரும் நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு இடையூறாவோ அவங்களுக்கு பாரமாவோ நான் போயிட்டேன்பா. பெத்தவளுக்கு ஒருவேளை சாதம் போடுறதுக்கே யோசிக்கிற இந்த பசங்க, நாளைக்கே எனக்கு ஏதாவதுன்னா முனிசிபாலிட்டி வண்டியை வச்சு யாரும் இல்லாத அனாத பொண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்களோட எனக்கு பயம் வந்துடுச்சுப்பா. இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த ஊர்ல அனாத பொண்ணமா சாகுறத விட யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல தான் நீ என்ன காப்பாத்துன. நீங்க மூணு பிள்ளைங்களை பெற்றிருந்தோம், யாரும் இல்லாத அனாதையா இருக்கீங்க. நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமலே அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? பிள்ளைங்களை தத்தெடுக்கிற பெத்தவங்களை நீ பாத்திருக்கலாம், ஆனா பெத்தவங்களை தத்தெடுக்கிற பிள்ளைய நீ பாத்திருக்கவே மாட்டேன். அம்மாவா என்ன தத்தெடுத்துக்கிட்டவ சிவா? அந்த நல்லவனை பத்தி தப்பா பேசுறதில்ல, தப்பா நினைக்க கூட கூடாது. ஏமா, உங்க சௌகரியத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, உங்க சௌகரியத்துக்கு வாபஸ் வாங்குவீங்க, நாங்க என்ன வேலை விட்டு இல்லாதவங்களா? யோ, இங்க என்ன 9 to 9 வேலையா கிழியுது? ஏய், வாய மூடுறா, உள்ள வச்சாலும் அடங்க மாட்டேங்கிறிய. கொஞ்சம் இருமா, ஐயா கிட்ட கேட்டு வந்துடுறேன். யோ, அந்த இம்சையை வெளியே அனுப்பியா? இந்தம்மா, இதில் ஒரு சைன் பண்ணு. அம்மா வந்து சொன்னாங்க, அதுக்கு தான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன். நீ வாபஸ் வாங்கனாலும் வாங்களனாலும் நான் குடுக்குற டார்ச்சர் கிவன் என்ன சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. டேய் வரண்டா. என்ன மரியாதைடா, ஒருநாள் ஸ்டேஷன்லயே மரியாதை போகுது. அம்மா, ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு. என்னதான் சுத்தினாலும் கடைசியில சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கும். இது பந்துக்கும் பொருந்தும். ஸ்டேஷன்ல பார்த்தது மறுபடியும் ஸ்டேஷன்லயே பாக்குறோம். ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, 6 மாசம் சஸ்பெண்ட் ஆன. எனக்கு சல்யூட் அடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் தெரியுமாடி? நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச,
இப்ப அனுபவிச்ச தண்டனைக்கு தப்பு செய்ய போறேன். அப்ப தப்பிச்சிட்டீங்க, இப்போ அது நடக்காது. என்ன பயமா இருக்க? உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். ஆனா நீ சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை விடவும் மாட்டேன். போ. ஏய் கீர்த்தி சார், அத போறாள அவ சீதா, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவங்க சீதா தான், நீங்க தான் ராமரா சார். தப்பா சொல்லாதடா, நான் ராவண. மாமா சொல்லு, ராமாக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். என்ன, ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொன்னானுங்களா, இப்ப பாரு 9 தான் இருக்குது. குத்து பாரு, 10 தலை இருக்கப்பா. இந்த பாரு, நீ போதையில உளர்ந்துக்கிற, கரெக்டா சொன்னீங்க உனக்கு கோட்டர் கிடைக்கும். இந்த கோட்டருக்கு தான் மீட்டர் படம் பாக்கறேன். என்ன அது அங்க புலம்பல? ஒன்னும் புலம்பல இல்ல, என்னிக்கிட்டு இருக்கேன்பா. சீக்கிரம் என்ன அது என்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? விஷயத்தை விடறானாலும் இவன் நம்மள விடமாட்டான் போல இருக்கேன். கரெக்டா 9 தான் பாரு. அட தூ, கேவலம் கோட்டருக்காக வரலாறுல சொன்ன 10 தலை 9 தலைன்றியே, நீல என்ன பெரிய மச்சான்? கோட்டரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் திட்டு வாங்கலாம். உச்சா விட்டு வந்துடுறேன். வா வா. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்வேன்னு. இங்கிருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம், ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா இங்கதான் வந்தாகணும். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் கடவுளை பார்க்க போய் சேர்ந்துட்டான். உன் ஒருத்திக்கு மட்டுமே தெரிஞ்சது, எனக்கும் தெரியும். எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நீ யா வந்துட்டனா ஓகே, இல்லைன்னா என்ன மிருகமா தான் பாப்ப. புரிஞ்சுதா? அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டைலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் குலதி. பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்க சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்யடா, குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம், சைட்ல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சார் இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். சார்
நீ அடி அடே அடே ராவணா, நானுரைக்கும் செய்தி கேளடா.